கர்த்தருடைய பெரிதான நாம மகிமைப்படுவதாக. தேவனாய் கர்த்தர் நம்மோடு பேசி வருகிறார் என்று அறிந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். தினம் ஒரு வாக்கு தத்தம் என்கிற நிகழ்ச்சியினூடாக உங்களோடு கர்த்தருடைய வார்த்தை கொடுப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். இந்த நாளிலும் பரிசுத்த தேவனாய் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம் சங்கீதம் 138:8 இப்படி சொல்கிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரிகளை நெகிழ விடாதிருப்பீராக என்று சொல்லி தாவீது ராஜா ரொம்ப அற்புதமாக சொல்கிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். தாவீதோடு இருந்த படைபலங்களை குறித்து நன்றாக தெரியும் பிரியமானவர்களே, தேவனாய் கர்த்தர் தெளிவாக சொல்கிறார். தேவனுடைய வார்த்தை நம்மிடத்துல கடந்து வருகிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனக்காக யார் செய்து முடிப்பார்? கர்த்தர் செய்து முடிப்பார். தாவீது சொல்கிறார், சிலர் ரதங்களை குறித்து சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. ஆகவே தாவீது எவ்வளோ பலசாலியாக இருந்தாலும் அவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, என்னுடைய பலத்தை நான் நம்பவில்லை, கர்த்தர் தான் எனக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி கர்த்தரை மாத்திரம் சார்ந்திருந்தார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, உங்களுடைய பலத்திலே நீங்கள் நிற்க முடியும் என்றால் தோல்விதான் கிடைக்கும். எவ்வளவு பலவத்சாலியாக இருந்தாலும் சரி, நாம் எதிர்பார்க்கிற பலன் யாரிடத்திலிருந்து வரும் என்றால் கர்த்தரிடத்திலிருந்து வரும். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தராகிய தேவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் சொல்ல வேண்டிய வார்த்தை, கர்த்தாவே உமது கரத்தின் கிரிகளை நெகிழ விடாதிருப்பீராக என்னிடம் சொல்லும் பொழுது தேவனாய் கர்த்தர் நமக்கு பலம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் தேவனை முன்பாக வைப்போம். சங்கீதம் 16:8 சொல்லுகிறது, கர்த்தரை எப்பொழுது எனக்கு கொண்டு வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு சிலர் அவருக்கு தெரிந்த உறவினர்களை முன்வைப்பார்கள், தங்களுக்கு தெரிந்த அரசியல்வாதிகளை முன்வைப்பார்கள், அதிகாரிகளை முன்வைப்பார்கள். ஆனால் தாவீது சொல்லுகிறார், யாரை நான் முன்வைக்கப் போவதில்லை, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு வகித்திருக்கிறேன், ஆகையால் நான் அசைக்கப்படுவதில்லை. பிரியமானவர்களே, கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கொள்வோம், முழுதுமாய் சார்ந்து கொள்வோம், அவரிடத்திலே சாய்ந்து கொள்வோம். ஒரு சில மனிதர்கள் மேல் நம்பிக்கை வைப்போம் என்றால் தேவனுடைய வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது. இந்த வேதாகமத்திலே மையமான வார்த்தை, தெளிவான வார்த்தை என்ன சொல்லுது என்றால், மனுஷனுடைய உதவி விருதா, மனிதனுடைய உதவி விருதா, மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள். ஆகவே தெளிவாக தேவ வார்த்தையை கேட்போம், ஆண்டவரே நீர்தான் எனக்காக யாவை செய்து முடிப்பீர் என்று சொல்லி அவரை சார்ந்து கொள்வோம். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், நம்மை ஆசீர்வதிக்க உள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். பரத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிறார் பரிசுத்த பிதாவே, தம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை தந்தருளி எங்கள் மேல் நீர் வைத்திருக்கிற அன்பை விளங்க பண்ணினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில தேவனாய் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த மேலான வாக்கு தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சில காரியங்களை செய்து முடிக்கிறவர்கள் அல்ல சுவாமி, எல்லாவற்றையும் செய்து முடிக்க உண்மையாக இருக்கிறேன், அதற்காக நன்றி சுவாமி. உங்களையே நாங்கள் முன்வைக்கிறோம், உங்களே நாங்கள் சார்ந்து கொள்கிறோம். கிருபை பெருகட்டும். இயேசு ரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலிருந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்கள், நாங்கள் கர்த்தரை நம்புகிறோம், கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி அவரை மாத்திரம் நம்புங்கள், அவர் நமக்கு ஒத்தாசை அனுப்ப உண்மையாக இருக்கிறார். ஆமென்.